நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஆர்ஆர்பி ஜேயில் கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம். ஸோ டெய்லி சம் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து அடுத்து வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அதே மாடல் தான் வந்து அடுத்து வந்து எக்ஸாம்ஸ்க்கு கேட்க போகிறாங்க ரயில்வேல. ஸோ பெருசாக எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் படி நான் வந்து இனிமேல் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே போடலான்னு இருக்கேன். ஸோ என்டிபிசி குரூப் டி படிக்கிற நிறைய பேர் தமிழில் படிக்கிறாங்க அப்படின்னால, ஸோ ஆர்ஆர்பிஜே மேக்ஸிமம் இன்ஜினியரிங் கேண்டிடேட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அப்படின்னால சில பேர் இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து தமிழில் தான் படிக்க போகிறாங்க அப்படின்னால தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து இனிமேல் எல்லா கொஸ்டின்ஸையும் போட போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆர்ஆர்பிஜியில் கேட்டிருக்காங்க. இன் அன் ஆர்மி கேம்ப் ஃபுட் அவைல் ஃபார் 100 சோல்ஜர்ஸ் ஃபார் 10 டேஸ், ஆஃப்டர் 2 டேஸ் 60 சோல்ஜர்ஸ் ஜாயின், ஹவு மெனி மோர் டேஸ் ஃபார் ரிமைனிங் ஃபுட்ஸ் லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 100 வீரர்களுக்கு தேவையானது வந்து 10 நாளுக்கு இருக்குது. ஆனால் வந்து 2 நாள் கழித்து 60 வீரர்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது மீதி அந்த இருக்கிற உணவு எவ்வளோ நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு மெத்தடில் போகலாம். ஒன்று வந்து ஃபார்முலாவே தேவையில்லை. நான் வந்து ஃபார்முலாவே தேவையில்லாத மெத்தட் தான் எப்போவுமே சூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா செயின் ரூல். ஓகே, செயின் ரூல் எப்படி போகிறது அப்படின்னா, செயின் ரூல் வந்துட்டு இப்போ வந்து 100 மென்ஸ் இருக்காங்க இல்லையா, 100 மென்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி 160 சோல்ஜர்ஸ், சரி 100 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, 160 சோல்ஜர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ 100 சோல்ஜருக்கான தேவையான ஃபுட்டு வந்து இப்போ 2 நாள் கழித்து வந்து 100 சோல்ஜர்ஸுக்கு இருக்கிற ஃபுட்டு வந்து 8 நாளைக்கு தான் வரும். சரி, அப்போ வந்து எத்தனை நாளைக்கு வரும்? 8 நாளைக்கு வரும். ஸோ இப்போ எத்தனை நாளைக்கு வந்து 160 சோல்ஜருக்கு வரும்? இதை ஏன் வந்து ரிவர்ஸாக எழுதுறோம் அப்படின்னா, உங்களுக்கு செயின் ரூல்ஸ் தெரியும், ஃபுட் அப்படிங்கிற ஒரு தீரக்கூடிய உணவு, ஒரு ரிவர்சபிள் டேட்டா இல்லையா. அதாவது ஃபுட்டு வந்து ஒர்க் டைம் அண்ட் ஒர்க் மாதிரி ஃபுட் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு பொருள். அதிக சோல்ஜர்ஸ் வரும்போது ஃபுட்டு குறைஞ்சிட்டே போகும். அந்த மாதிரி இருக்கிறனால இதை வந்து ரிவர்ஸாக எழுதுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து செயின் ரூல் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும். அதனால் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். நான் செயின் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதை பண்ணி போட்டிங்கன்னா 100 ÷ 160 = x / 8. ஓகேவா? இப்போ வந்து 20 ஆயிரும். இது வந்து 20 ஆயிரும், 20 மேலே ஆயிடுச்சுன்னா 5 டேஸ். ஓகேவா? x = 5 டேஸ் அப்படிங்கிறத வந்து செயின் ரூல். அப்போ வந்து மீதி இருக்கிற ஃபுட்டு வந்து 160 வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு வரும். ஸோ நார்மல் மெத்தட் எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ 100 வீரர்களுக்கு தேவையான வந்து 10 நாளுக்கு வருது. அப்போ வந்து டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ உணவுன்னு எடுக்கணும். ஓகேவா? அப்போ 100 × 10 எவ்வளோ? 1000 யூனிட்ஸ் வந்து ஃபுட் இருக்குது. சரியா? 1000 யூனிட்ஸ், அதாவது இத்தனை யூனிட்ஸ் எப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலேன். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் 800 யூனிட்ஸாக மாறிடும். ஓகேவா? 2 நாளுக்கு வந்து, ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 1000, அதாவது ஒரு ஆளுக்கு 10 யூனிட்ஸ் அப்படின்னா 100 வீரர்கள் வந்து 10 நாளைக்கு 1000 யூனிட்ஸ் எடுப்பாங்க. அப்போ 2 நாளைக்கு 200 யூனிட்ஸ் வந்து சாப்பிட்ருவாங்க இல்லையா? 200 யூனிட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா பேலன்ஸ் வந்து 800 யூனிட்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இந்த 800 யூனிட்ஸ் வந்துட்டு 60 வீரர்கள் எக்ஸ்ட்ரா வராங்க. 160 வீரர்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னா, 800 யூனிட்ஸ் ÷ 160 வீரர்கள் போட்டிங்கன்னா அப்படியே அடிச்சுன்னா ஆன்சர் வந்துடும், 5 டேஸ். ஓகேவா? இப்படி வந்து டேரெக்டாக போடலாம், 5 நாளைக்கு வரும். இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் வந்து ஈஸியாக போடலாம். ரெண்டுமே சூப்பர் மெத்தட் தான். செயின் ரூல் வந்து எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது, அந்த ஃபார்முலாலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க டேரெக்டாக இது யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து எல்லா செயின் ரூல்ஸுக்கும் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பி கம்ப்ளீட்ஸ் ஒர்க் இன் 8 டேஸ், கியூ கம்ப்ளீட் 16 டேஸ், ஃபைண்ட் த ரேஷியோ ஒர்க் டன் பை தம் சொல்லியிருக்காங்க. பி வந்து 8 நாள் செய்வார், கியூ 16 நாள் செய்வார் அதே வேலையை. அப்போ அவர்கள் வேலை விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேஸையும், அதாவது நாட்களையும் வேலை விகிதத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரியா? நம்ம வந்து வழக்கமாக கண்டுபிடிக்க முடியல, எல்சிஎம் அதை யூஸ் பண்ணி போடலாம். ஸோ பி வந்து பி கியூ, இது வந்து யூனிட்ஸ், எல்சிஎம் எடுக்கிறோம் இல்லையா, எல்சிஎம் வந்து யூனிட்ஸ், இத்தனை யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறோம். ஓகே, பி வந்து 8 நாள் செய்கிறாரு, கியூ வந்து 16 நாள் செய்கிறாரு. ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா? 16. இப்போ இதோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க செய்கிற வேலை என்ன அப்படின்னா, இவர் வந்து 2 யூனிட் செய்வார், அப்போ தான் வந்து 16 கம்ப்ளீட் பண்ண முடியும். 2 × 8 வந்து 16. இவர் வந்து ஒரு யூனிட் செய்வார், 1 × 16 = 16. ஓகேவா? அப்படி வரனால அப்போ இவங்களோட வேலை விகிதம் பார்த்திங்கன்னா 2:1. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்போ இவங்க செஞ்ச டோட்டல் ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோலாம் முடிப்பாங்கன்னா 2 + 1 = 3, 3/16 போட்டிங்கன்னா ஆன்சர் வரும், அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இவங்களோட வேலை விகிதம் வந்து 2:1 அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். சரியா?
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் ஸ்கொயர் இன்க்ரீஸ் பை 20% ரிசல்ட்டிங் ஏரியா இன்க்ரீஸ் பை கே பர்சன்டேஜ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஒரு சதுரம் இருக்குது அதில் பக்கத்தில் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. சரி, அதாவது ஏ அப்படின்னா இதோட பரப்பளவு வேணும் ஏ ஸ்கொயர். ஸோ இதோட ஒரிஜினல் பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா, ஏ ஸ்கொயர்னு இருக்குது. ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 100%. இப்போ அடுத்து வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும்னா 20% அப்படிங்கிறது 120/100. ஓகேவா, 120/100. இது அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 1.2 வரும். அப்போ ஏ அப்படிங்கிறது 1.2 ஏவாக மாறிடும் இல்லையா. ஏ அப்படிங்கிறது 1.2 ஏவாக மாறிடும். அதை வந்து மறுபடியும் ஸ்கொயர் பண்ணும். ஏன்னா சதுரத்தோட பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர், ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா 1.44. அப்போ ஏ ஸ்கொயருக்கு வந்து வழக்கம் போல் 100% போட்டேன்னு என்ன வரும்னா பர்சன்டேஜ் 144% வரும். சரியா, இப்போ வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 44%. அதாவது ஸ்டார்டிங் 100லேருந்து 144 மாதிரி இருக்குது. இப்போ சேஞ்ச் எவ்வளோனா 44%. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா 44% வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக போட முடியும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா காட்டி ஏ கோல்டு 4/3 எனில் காசியே மைனஸ் காசியே டிவைட் பை சைனியே ப்ளஸ் சைனியே என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னா பார்த்ததுமே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ எப்படி போடுறோம்னா ஸ்கூல்ஸில் வந்து போட்டது தான். ஏன்னா ரயில்வே வந்து அந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் வந்து அடிப்பக்கம் பி, ஓகே பேஸு, அதாவது எதிர்ப்பக்கம் பி, மூளைவட்டம் ஹச், ஹைப்போதென்சஸ் அப்படிம்பாங்க இல்லையா இங்கிலீஷில். ஸோ இது வந்து சைனி அப்படிங்கிறது பி பை ஹச், காசி அப்படிங்கிறது பி பை ஹச், டேனி அப்படிங்கிறது பி பை பி. ஓகேவா, ஏன்னா டேனி அப்படிங்கிறது சைனியா பை காசி அப்படிங்கிறனால அந்த பியும் ஹச்சும் ஹச்சும் கேன்சல் அப்படிங்கனால டேரெக்டாக பி பை ஹச் வரும். ஸோ இங்கே காட்டி அப்படிங்கிறது 4/3 அப்படிங்கிறா, காட்டி அப்படிங்கிறது 4/3 அப்படிங்கிறா, டேனி அப்படி என்ன வரும் அப்படின்னா 3/4 வரும். ஏன்னா காட்டு வந்து டேனோட தலைகள் இல்லையா, டேனி வந்து 3/4 வரும். அப்போ 3 அப்படிங்கிறது என்னென்னா பி. ஓகே, 3 வந்து பி, பிங்கிறது 4. அப்போ இது வந்து பி பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹச்சு கண்டுபிடிச்சலாமா பித்தாகர்ஸ் தேற்றத்துக்கு டைம் பயன்படுத்தி அப்படின்னா 4² + 3² 16+9 என்ன 25 ஸ்கொயர் ரூட் வந்து 5. அப்போ ஹச் வந்து 5 கண்டுபிடிச்சிட்டா பித்தாகர்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ இது வந்து தேவையில்லை, நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காசியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியா வந்து பி பை ஹச் அப்படின்னால 4/5. சரியா, மைனஸ் காசிய பைசானியே அப்படிங்கிறது என்னென்னா காசிய பைசானியே அப்படிங்கிறது காட் ஏ, அதுதான் வந்து 4/3 இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து சைனி அப்படிங்கிறது தெரியும் என்னென்னா 3/5. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4/5 + 3/5. இப்போ வந்து சைனி அப்படிங்கிறது 3/5 அப்படிங்கிறனால, ஸோ 4 + 7/5 ஆயிரும். 7/5 - 4/3 இதை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 15 அப்படிங்கிறது இதோட இது. ஸோ 21 20 அப்படிங்கிற இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 1/15 அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரியா, ஏ செல்லர் பைஸ் ஏ ப்ராடக்ட் இன் 400 rupees, கி ஸ்பெண்ட்ஸ் 5% காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் பேக்கிங், ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் இஃப் ஹி வாண்ட் 20% ப்ராஃபிட். ஸோ இப்போ இவரோட காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கின விலை தான் 400. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 5% ஆட் பண்ணிக்கணும். சரியா, 5% வந்து வாங்கின விலையிலேருந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, 400 rupees. அப்போ 400 rupees 5% எவ்வளோனா 20. அப்போ உண்மையான காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 420 rupees. ஓகேவா, அதாவது அடக்க விலை வந்து 420 rupees. ஓகேவா, வாங்கிய விலை தான் 400, அடக்க விலை வந்து 420, அதாவது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே சிபின்னு வராது, பையிங் ப்ரைஸ்னு வரும். ஓகேவா, இப்போ வந்து ஓகே இதில் வந்து பையிங் வாங்கிய விலையில். ஓகே, இப்போ 20% ப்ராஃபிட் இப்போ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ப்ராஃபிட் வந்து 20% போடையில இவளுக்கு வந்து எவ்வளோ வந்து செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் 20% போட்டோம்னா 420 10% 42, 20% வந்து 84. ஃபார்முலாவெலாம் தேவையில்ல, டேரெக்டாக போடலாம். ஸோ 8 + 10 = 504 அப்படிங்கிறது இதோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அதாவது 420 120% பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அது ஃபார்முலா பேஸ் பண்ணி
ஸோ இது வந்து டேரெக்டாக போடலாம். 420 10% 42 20% வந்து 42 அப்படியே டபுள் பண்ணிங்கன்னா, டபுள் பண்ணிங்கன்னா 84 ஆயிரும். அந்த 84 வந்து 420 கூட்டிட்டிங்கன்னா 594 வரும். அந்த 594 என்ன அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ், அதாவது விற்ற விலை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு க்வெஸ்சன்ஸில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.